हेलो फ्रेंड्स वेलकम टू एके इन्फो तमिल टेक इन्हें नम्बर वीडियो पाकपो अब इनकी वो ना पड़ती मुड़े वे जॉब सर्च पड़ोट वेले अभी ईडिया इलाम इनकी नम्बर तमिलना गवर्मेंट और जाप टीएन प्राइवेट जॉब पोर्टल वो उन्होंने आरमचर अभी सीर वो अंत टीएन प्राइवेट जॉब पोर्टल के एपड़ी नम्बर जॉब अप्ले पड़े प्रोसीजर நம்ம அதை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் பிரைவேட் ஜாப் போர்ட்டலோட வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த ஜாப் சம்மந்தமாக நீங்கள் வேலை தேடும் போது நீங்கள் இந்த ஜாப்பில் டிஎன் பிரைவேட் ஜாப் போர்ட்டல் மூலமாக தேடினீங்கன்னா கண்டிப்பாக அங்கே கேண்டிடேட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த கேண்டிடேட் லாகின்ல போய் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க, இது டோட்டலாகவே தனியார் துறை சம்மந்தப்பட்ட வேலைகள் தான். இதில் வந்து கவர்மெண்ட்டோ அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேலைகள் இதில் வந்து இடம்பெறாதுங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் புதுசு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஆகணும். கிளிக் ஹியர்ன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட நேம், உங்களோட அப்பா நேம், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக 8 to 12 டிஜிட்டில் இருக்கணும். கண்டிப்பாக பாஸ்வேர்டு வந்து மினிமம் ஒரு அல்பபேட் இருக்கணும், ஒரு நியூமெரிக் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும். அதாவது ஒரு அல்பபேட், ஒரு எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், ஒரு எழுத்து வந்து நம்பர் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே பாஸ்வேர்டு கொடுங்க. இங்கே டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜாப்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் ஃபுல்லாகவே இங்கே வெரிஃபிகேஷன் ஆகும் பாருங்கள். இங்கே லிஸ்ட் அவுட்காக இருக்கும். உங்களோட தகுதி என்ன, உங்கள் கல்வி தகுதி என்ன, இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் பண்ணிக்கும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் தேவைப்படுது, இப்போ விருதுநகர் லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படின்னா விருதுநகர் லொக்கேஷனில் உள்ள ஜாப் ஃபுல்லாகவே இங்கே அப்ளை ஆகும். விருதுநகர் லொக்கேஷனில் சரௌண்டிங்கில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இது ஃபுல்லாகவே விருதுநகர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ். இப்போ நான் மதுரை சூஸ் பண்ணிக்கிறேன், விருதுநகர் அண்ட் மதுரை. இப்போ மதுரை விருதுநகரில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, இது ஃபுல்லாகவே விருதுநகர் மதுரை சுற்றி அந்த அரௌண்டிங்கில் இந்த வேலை ஃபுல்லாகவே இருக்கும். ஜாப் அந்த அப்ளை ஃபை ஃபில்டர்ஸ் கொடுத்தோம்னா அது ரிலேட்டடாக போயிடும். அதே இது நீங்கள் ஃபுல் டைம் வேலை வேணுமா, ரெகுலர் வேலை வேணுமா, பார்ட் டைமாக வேணும், ரெகுலர் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் டைமாக இருக்கும். ரெகுலர் இதுக்கு நீங்கள் அப்ளை ஃபில்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரெகுலர் ஃபுல் டைமாக இருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு அப்ரெண்டிஸாக போய் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு பார்ட் டைமாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஜாப் ஃபில்டர்ஸில் இங்கே அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே என்னதுன்னா ரெகுலர் ஜாப். அப்போ இந்த ரெகுலர் ஜாப் ரிலேட்டடாக ஃபுல்லாகவே இங்கே என்ன பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நீ என்ன செக்டார் ஸ்கீலில் நீங்கள் வேலை எதிர்பார்க்குறீங்க, அக்ரிகல்ச்சரா இல்லை ஆட்டோமேட்டிவாக, பேங்கிங்கா அல்லது ஹோம் ஃபர்னிஷிங்காக, அங்கே வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த செக்டார் கீழே ஜாப் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட லிஸ்ட்டு காமிக்கும். இப்போ நான் இதெல்லாம் டிக் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த செக்டார் கீழே ஜாப் வேணும்னு கொடுத்துருக்கேன். இங்கே அப்ளை ஃபில்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜாப் இருந்ததுன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நோ ஜாப்ஸ்னு வரும். இதில் ரெண்டே ரெண்டு ஜாப் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செக்டார்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜாப்ஸ் வந்து இருந்தால் காமிக்கும், இல்லைன்னா நோ ஜாப்ஸ்னு காமிக்கும். அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வேணும், இந்த வேக்கண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல் ஃபிமேல் ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆஃபரும் வரும். சில வேலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில வேலைக்கு ஜென்ஸ் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே ஆள் கொடுத்துட்டிங்கன்னா மேல் ஃபிமேல் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுற எல்லா அதுமே காமிக்கும். ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சேலரி ரேஞ்ச், நீ என்ன ரேஞ்சில் சேலரி எதிர்பார்க்குறீங்க, உங்கள் சேலரி ரேஞ்ச் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே சேலரி ரேஞ்சை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனிஸில் நீங்கள் வந்து
ஜாப் எதிர்பார்க்குறீங்களோ அந்த கம்பெனிஸை வந்துங்க நீங்கள் என்ன பண்ணலாம், டிக் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். உங்களோட கல்வி தகுதி என்ன, குவாலிஃபிகேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து யூஜி லெவலில் இருக்குன்னா யூஜி லெவலில் டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணலாம். இப்படி ஃபில்டர் பண்ணோம்னா அது ரிலேட்டடாகவே ஜாப் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணி இங்கே காமிக்கும், நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் தமிழ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே தமிழில் காமிக்கும். வேலைவாய்ப்பு சம்மந்தமான செய்திகள் எல்லாமே இங்கே தமிழில் டிஸ்பிளே ஆகும். இங்கே மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் மாறிடுச்சா. இது ஃபுல்லாகவே தமிழில் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்கே வந்து ரீசெண்டாக என்னென்ன ஜாப் வந்து வேண்டியிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே இருக்கும். இதில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த ஏரியாவில் இந்த சேல்ஸ்மேன் ஜாப் தேவைப்படுது. அதை உடனே நம்ம அப்ளை பண்ணணும்னா நம்ம இதில் அக்கௌண்ட் இருக்கணும், இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தேவைப்படுது. இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்லாம் ஓப்பன் ஆகும். ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக என்னென்ன ஜாப் இருக்கோ அது எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறது ரொம்ப ரிலேபிளாக இருக்கும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு வெப்சைட்டை வந்து மூலமாக ஆஃபர் பண்ணுறான். இது வந்து வேலை தேடுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள இணையதளமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே அந்த வெப்சைட் வந்து கரெக்டான அட்ரஸில் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேலை தேடுறவங்க இதன் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகே இன்ஃபோ தமிழ்டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.